ஒரு பூ பிறக்க ஆரம்பித்ததிலிருந்து இறக்க ஆரம்பிக்கிற வரை தேவை தண்ணீர். அதேபோல் ஒரு மனிதன் மலரவும் அதே மனிதன் மடியவும் தேவை அன்பு. அன்பால் எதையும் சாதிக்கலாம் என்ற லட்சியத்தோடு கனவு பட்டறையில் ஆரம்பித்த எங்கள் வாழ்க்கையை உங்கள் கண்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக புத்தன்கேசு காந்தி பிறந்தது சீட்டு கம்பெனி ஒன்னு ஆரம்பிச்சேன் கடைசியில சீட்டிங் கம்பெனி உளுத்துக்கு வச்சுட்டான நம்மளாவது 6 மாச கைதி இருந்தாலும் 1000 கைதி தம்பி தம்பி என்ன இவன் ஜெயில இருக்கமேனு கொஞ்சம் கூட கவலையா இல்லாம கவுந்து படுத்துக்கிட்டு கனாகனா காண்றானா தம்பி ஒரு பதிலையும் காணாம தம்பி இல்லையா கம்பி என்ன கிண்டலா கிண்டல் தான் உன்ன சொல்லி குற்றம் இல்லப்பா எங்களை சொல்லணும் 3 வேளை சாப்பாடு வாரத்துல 1 நாளைக்கு முட்டை மாசத்துல 1 நாளைக்கு கறி உழைப்பில்லாத சாப்பாடு வெயில் படாத வாழ்க்கை
இப்படி உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தா நீங்க இதையும் பேசுவீங்க இதுக்கு மேலையும் பேசுவீங்கப்பா. புரிஞ்சா சரி. உனக்கு இன்னைக்கு விடுதலைப்பா, எழுந்துச்சு வா. உங்களெல்லாம் விட்டுடுறாங்கப்பா, ஆவுன்னா எங்களை தான் தண்ணியில் காட்டுக்கு மாத்திடுறாங்க. தம்பி நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத, நடந்ததை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு, இனியாவது ஒரு நல்ல மனுஷனா வாழ முயற்சி பண்ணு. முயற்சி பண்றேன். முயற்சி பண்றியா சார்? கஷ்டப்பட்டு நல்லவனா வாழறத விட இஷ்டப்பட்டு கெட்டவனாவே இருந்துடலாமே. அதுவும் இல்லாம பெரியவங்களே சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான், தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான்னு சொல்லிருக்காங்க. என்ன புரிஞ்சுதா சார்? உருப்படவே மாட்டான். என்ன கணேசா அப்படி பாக்குற? ஆறு மாசமா நம்மள பிரிஞ்சிருந்தானே, அதனால இவன் நம்மள மறந்துருப்பானோ அப்படின்னு நினைக்கிறியா? நானும் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கணும்னு நாயா அலையறேன், ஆனா என் மனசு மட்டும் ஊரா சொத்துக்கு பேயா அலையுது. நீ ஏன் சொல்லு கணேசா, நான் என்ன ஆசிரமம் நடத்தி அநியாயம் பண்றேனா, இல்ல அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படுறேனா? அவங்க எல்லாம் நியாயம் கேட்கும் போது நான் மட்டும் நியாயம் கேட்கறது தப்பா கணேசா? அப்படி என்ன கணேசா நான் தப்பு பண்ணிட்டேன்? செலவுக்கு காசு இல்லாத போது செல்போன் அடிச்சேன், நான் அடிச்ச நேரம் 5000 ரூபாய் செல்போன் 500 ரூபாய் ஆயிடுச்சு. இந்த தங்கம் இருக்குதே தங்கம், அது கூட நான் உள்ள போனா விலை ஏறுது, வெளியில வந்தா விலை இறங்குது. நானும் இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், ஆனா அந்த ஏட்டு முயற்சி பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு தெரியாதா கணேசா, தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் தெரியாத தொழிலை தொட்டவனும் கஷ்டப்படுவான்னு? நீ கடவுள், உனக்கு தெரியும், அவன் கான்ஸ்டபிள், அவனுக்கு தெரியாது. ஓகே கணேசா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உன்னோட இடத்துல இருந்து என்னோட வேலையை நான் ஆரம்பிக்கிறேன், நீ தான் கூட இருக்கணும் கணேசா. கணேசா ஆரம்பிச்சு வைக்கிறான், இனி அமோகந்தான். கோவிந்தா கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா கோ. என்ன தம்பி வெளியிலேருந்து வரீங்களா? என்னடா நாம உள்ளேந்து வரோம், இவன் வெளியிலேருந்து வரியன்னு கேட்கறான். ஏன் சாமி? தம்பி அம்மன் கோயிலுக்கு போனா சக்தி சக்தின்னு சொல்லணும், சபரிமலைக்கு போனா சரணமையப்பான்னு சொல்லணும், இங்க வந்தா அரோகராதன போடணும், நீ ஏன் கோவிந்தா சொல்ற? போன வாரம்தான் திருப்பதி போயிட்டு வந்தேன், அந்த ஞாபகத்துல கோவிந்தா சொல்லிட்டேன். நல்ல வேளை, நாலு பேர் என்ன பார்த்து நாடுறதுக்குள்ளயும் என்னை காப்பாத்தின கடவுளே ஆசீர்வாதம். நல்லா வாழு. ஆமா தம்பி, உங்க வீடு எங்க இருக்கு? என்ன சாமி இப்படி கேட்டுட்டீங்க? தேவாரம் தம்பி திருவாசகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேவாரம் தம்பி திருவாசகம் கேள்விப்பட்டிருக்கேன். அது நான் தான். அப்படியா? ஆமா, அரோகரா கந்தனுக்கு, முருகனுக்கு, வேலனுக்கு, பழனி ஆண்டவனுக்கு. சாமி கிட்ட அடிச்ச டாலர் தங்கமா இருக்குமா? எங்க ஒரு நிமிஷம், எதுக்காக இந்த அம்மா மேல மஞ்சள் தண்ணி ஊத்தி உருட்டுறாங்க? அது ஒரு வேண்டுதலுங்க. அந்த அம்மாவுக்கு 10 வருஷமா குழந்தையே இல்லைங்க. ஏதோ அந்த எம்பெருமான் முருகனோட அருளால ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தைய கொடுத்த முருகனுக்கு ஏதாவது பரிகாரம் செய்யணும்ல, அதனால தான் இந்த அங்க பிரதர்சனை. ஓஹோ, என்ன ஓஹோ? அது இல்ல, எனக்கு தெரிஞ்சு முருகனுக்கு வள்ளி தேவானு ரெண்டு பொண்டாடி இருக்காங்க, அவங்க ரெண்டு பேர் இருந்தும் முருகனுக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கலையே. அவரு தேவால எந்த அம்மாவுக்கு எப்படி குழந்தை? அந்த அம்மா புருஷன் பேர் முருகையா? என்ன குழந்தை? ஓஹோ, அஷ்டோத்திர சதநாமாவளி பூஜாம் கரிஷ்யே.
நெக்லஸ் ரொம்ப நல்லா இருக்கே புதுசா அது தெரியாதா இது வாங்கி ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரம் தோடு ரொம்ப அழகா இருக்கே எங்க வாங்குனது இது வாங்கி ரொம்ப நாள் ஆயி போச்சு Look at the sky, keep your head on the rise. Ding ding dong, rock so well. All of the, all of the, all of the, all of the. अरे ये नहीं थे? वो नेकलेस अकारो? हाँ, वो तोड़ो पर अकार में. ये जी तोड़ो अकार में. ये नहीं थे? ये ना मरने का अकार में क्यों बचे? ये नहीं था नहीं ये तो की गोल्स हुई ना. इंदा कोण दिया उड़ गोल्स हो गया बच्चे की. உங்க நாய் காணாவிட அம்பாள் முறையிறேல் அம்பாளுக்கு வச்சிருந்த வெங்கடமணி திட்டு போயிடுத்து எல்லாம் அம்பாள் பாத்துப்பா வாங்க எல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் வணக்கம் வணக்கம் என்ன ஃாதர் பைக் புஷ் ஆக்கிது எல்லாம் கர்த்தரின் செயல் யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கிறார் கொடுப்பதும் எடுப்பதும் கர்த்தரின் செயல் அதெல்லாம் இருக்கட்டும் வண்டியை கர்த்தர் கொடுத்துருக்காரு பெட்ரோலுக்கு துட்டு யார் கொடுப்பா அதையும் கர்த்தரே கொடுப்பா டோக்கனுக்கு துட்டு விளையாட்டு சிறுவண்ணி ஓடும் வாகனமே இலவசமாக ஓடுது நிற்கும் வாகனத்திற்கு செலவு செய்வார்களா God bless you my son அடச்சி இன்னைக்கு இதான் நல்லா இருக்குதே சோக்கா சொல்லிட்டு போறாரு பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் பிதா சுதன் கர்த்தரின் நாமத்தினாலே உன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதா நீ என்ன பாவம் செய்தாய் கணக்கே இல்ல ஃபாதர் திருவிளையாடல் வசனம் மாதிரி ஒன்று இரண்டு மூன்றுன்னு வருஷப்படுத்திக்கோங்க ஃபாதர் அது என்னன்னா எனக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காசு சம்பாதிக்கணும்னு இஷ்டம் இல்லை ஆனால் நான் இஷ்டப்பட்டு ஏதாவது செஞ்சால் மற்றவங்க கஷ்டப்படுறாங்களே அது என்னமோ ஃபாதர் நானும் கஷ்டப்பட்டு உழைச்சி காசு சம்பாதிக்கணும்னு நான் ஏன் அலையிறேன் ஆனால் என் மனசு மட்டும் ஊரா சொத்துக்கு பேயா அலையுது அதை விடுங்க ஆனால் ஒன்று சொல்கிறேன் ஃபாதர் என் பேக்கெட்டில் மட்டும் காசு இல்லைனா ராக்கெட்டாக இருந்தாலும் திருடனும்னு தோணுது இதெல்லாம் பாவம் இல்லையா ஃபாதர் தான் செய்த பாவங்களை உணர ஆரம்பித்தாலே பாதி திருந்து விடுகிறோம் சரி மீதி கர்த்தரின் கிருபையா உன் பாவங்கள் அனைத்தும் போக்கப்படும் கோர்ட்டில் கிடைக்கிற முஞ்சாமின் மாதிரி இருக்கு ஃபாதர் உங்கள் வார்த்தை சரி நான் இஷ்டப்பட்டு ஏதாவது செய்யலான் தான் இங்கே வந்தேன் அதை நினச்சி நீங்கள் எதுவும் கஷ்டப்படாதீங்க ஃபாதர் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே அறியாமல் செய்த அந்த சிறுவனின் பாவங்களை மன்னித்தருளும்படி அன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் ஆமே எப்பா வண்டி ஃபாதர் இருப்பா கர்த்தர் தான் எடுத்துட்டு போ சொன்னாரு அப்ப சரி எடுத்துன்னு பா காத்த ஷோக்கா கிடியா இங்கே தானே எங்கேயோ வண்டியை நிறுத்தியிருந்தேன் இங்கேயா இங்கேயும் காணாம இவங்கிட்ட கேட்கலாம் தம்பி தம்பி வணக்கம் ஃபாதர் இருக்கட்டும் இங்கே நிப்பாட்டியிருந்த வண்டியை காணாம ஃபாதர் யாருக்கு எதை எப்போ கொடுக்கணுமோ அதை அதை அப்பப்போ கொடுத்துக்கினே இருக்கிறாரு கொடுக்குறதும் எடுக்கிறதும் கர்த்தரோட செயல் என்னப்பா இப்படி அசால்ட்டா பதில் சொல்ற டோக்கன் இல்லாத வண்டிக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை பாதுற அட ஆண்டவர் நீதி நேர்மை உண்மைக்கு புறம்பா யார் குரல் கொடுத்தாலும் இந்த எஸ்ஐ ஏழுமலை சும்மா விட மாட்டா அதுல நீ நேர்மையா இருக்கேன்னு யோசிச்சு பாரு யார் இது யார் இது யார் இது நான் உண்மைக்கு குரல் கொடுப்பேன் கடமைக்கு கை கொடுப்பேன் வாங்கின கடனை முதல்ல திருப்பி குடியா பேய் போன இந்த எஸ்ஐ ஏழுமலை வெறும் ஏழுமலை இல்ல எரிமலை ஸ்டேஷன்
ஸ்டாப் இட் சார் நான் சென்ட்ரல் ஜெயில்ல ஜெயிலரா இருக்கேன் சார் பின்ன உன்னோட கெட்டப்புக்கு சென்ட்ரல் மினிஸ்டரா இருக்க முடியும் வாட் இஸ் தி மேட்டர் 10 நாளைக்கு மேல கோச்சிட்டு போற என் பொண்டாட்டிய கூல் பண்ணி கூட்டிட்டு வரதுக்கு ஒரு நாள் லீவ் போட்டேன் சார் லீவ் போட்டு காலையில எழுந்திருச்சுனா வாக்கிங் போய் வரதுக்குள்ள என் பொண்டாட்டியோட புது புடவைகள்ல இருந்து என் பொண்டாட்டியோட பழைய நகை பீரோல வச்சதுல இருந்து சுனாமி வந்து சுத்திட்டு போன மாதிரி எவனோ ஒருத்தன் லவட்டிட்டு போயிட்டான் சார் நீங்க ஒன்னும் கவலையே படாத உங்க வீட்டுக்குள்ள வந்து சுனாமியா இருந்தாலும் சரி அரசியல்வாதியோட பினாமியா இருந்தாலும் சரி அவனை சனாமி பண்ணியே தீருவேன் இதனோட கனாமி என்னையா இப்படி உளறற இப்பெல்லாம் ரைமிங்ல பேசினா தான் எல்லாம் ரசிக்கிறாங்க அதத்தான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படியா சரி இந்தா புடி பெட்டிஷன் ஒன்னு உனக்கு ஒன்னு கமிஷனருக்கு ஒன்னு திருடன புடி இல்லனா உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரும் அத கையில புடி நான் தா ஒண்ணுமே பண்ணலையே ஒண்ணுமே பண்ணாதே உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வருது அண்ணா இத சொல்லிதே நிறைய பேர் ஊரே ஏமாத்திட்டு இருக்கா நான் பொழைக்க வேற வழியே இல்லையா அம்மா அப்ப நீ பொழைச்சிய நில்லுங்க நில்லுங்க யாரே இவங்க இல்ல யோ என்னயா என்ன விஷயம் ஓ சுக்லாம் பரையன மக நக காணா போய்டுது யோ கம்ப்ளைன்ட் குடுக்க வந்த இடத்துல மந்திரத்தை சொல்லிக்கிட்டே கம்ப்ளைன்ட் குடியா ஏதா ஆரம்பிச்சாலும் புள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்கலா இந்த அம்மாவோட 5 பவுன் நகை சுவாக இந்த அண்ணாவோட வாட்ச் சுவாக இந்த குழந்தையோட கொலு இங்க மந்திரத்தை சொல்லி உயிர் எடுக்கணும் முதல்ல பெட்டிஷன் கொடுங்க சாமி பணமும் சுவாக இந்த அண்ணானோட அர்ணா கயிறு சுவாக எல்லாத்துக்கும் மேல அந்த சத்தியோட வெங்கல மணிய அடிச்சு போயிட்டான் தப்பிச்சது என் மணி மட்டும்தான் யோ என்ன சொல்ற இவரு சாமி நார்மலா தெளிவா சொன்னாலே ஐயாவுக்கு புரியாது அவர் இதுல கொஞ்சம் வீக் அவருக்கு புரியற மாதிரி தெளிவா சொல்லுங்க இதுக்கு மேல தெளிவா சொல்ல நம்மால முடியாது இந்தாங்க கம்ப்ளைன்ட் வாங்கிங்க எல்லாரும் குடுங்கப்பா குடுங்க அம்மா குடுங்க சார் நீங்க எல்லாம் கவலைப்படாம போங்க ஐயா எப்படியும் திருடனை கண்டுபிடிச்சிடுவாரே ஆமா ஆமா போங்க போங்க கண்டுபிடிச்சிடுவாரே எல்லார வயித்துலயும் பால வாத்தேல் வர்றேன் போயிடு வர்றேன் ஏது நக கடச்சதுனா சரி மனு ஓகே உள்ள ஏதாவது காந்தி தாத்தா பணம் வச்சிருக்கியா காந்தி தாத்தாவா ஒண்ணுமே புரியல பணம்னா உனக்கு புரியாதா புரியல 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 தா ஒண்ணு இல்லனா உள்ளேயும் ஒண்ணு இல்லையா போ 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 இல்ல எடு ஐயா கவர் சைஸா இருக்கறான் இவ்வளவு பெரிய மனு கொடுத்துக்கறான் வெறும் மனு வச்சிட்டு அப்படியே வேலை பாக்குறது நீங்க தான் சொல்லியா வாங்கி கொடுக்கணும் போங்க போங்க என்னன்னு கேளுங்க ஐயா கலெக்ஷன்லயே புளியா இருப்பாரு ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் ஆமா சார் நான் ஃாதர் பெர்னாண்டஸ் பேசுறேன் நான் எஸ்ஐ ஏழுமலை பேசுறேன் என்னோட புது பைக் நம்பர் கூட வாங்கல காணா போச்சு சார் நம்பவே முடியலையே போலீஸ்காரங்க எந்த காலத்துல உண்மை சொன்னா நம்பிருக்கீங்க நீங்க கவலையே படாதீங்க அந்த வண்டியை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை என்னுடைய கடமை என்னுடைய கடமை சரி கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அத கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை கண்டுபிடிப்பீங்களா ஃாதர் இந்த எஸ்ஐ ஏழுமலைகிட்ட புகார் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் நீங்க வண்டியை பத்தி கவலையே பட வேண்டியதில்லை வண்டி தன்னால உங்க வீடு தேடி வரும் வீடு தேடி வரும் நீங்க சொன்ன மாதிரி வண்டி என் வீடு தேடி வந்துருச்சுன்னா ப்ரொமோஷனும் உங்க வீடு தேடி வரும் ஓகே ஓகே யோ ஹெட் கான்ஸ்டபிள் வாங்கயா போலீஸ் எல்லாம் வாங்க சீக்கிரம் வாங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு கமான் சீக்கிரம் வாங்கயா நான் வரேன் மேடம் என்ன விளையாட்டு நடந்திருக்கு திருட்டை பார்த்தா சாதாரண திருட்டா தெரியல ஒரே நாள்ல கோயில்ல தெருவுல சர்ச்சில் இப்படி பல இடங்களில் திருட்டு நடந்திருக்கு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதோட பின்னணியில் ஏதோ ஒரு தீவிரவாதி இருக்கான்னு நினைக்கிறேன் நீங்களாம் என்ன பண்றீங்க நம்ம கண்ட்ரோல் இருக்கிற தெருவுக்கெல்லாம் போய் அங்க இருக்கிற வீடுகளுக்குள்ள நுழைஞ்சு சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க இந்த எஸ்ஐ ஏழுமலகிட்ட இருந்து அவன் எப்படி தப்பிக்கிறான்னு பாத்துறேன் அதத்தான் நாங்க அடிக்கடி பாக்குறோமே என்னையா சொல்ற நீங்க திருடன கப்புனு பிடிக்கிறத பாக்குறோம்னு சொல்ல வந்த அது அந்த 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 பயம் இருக்கட்டும் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் நான் கமிஷனர் ஆபீஸ்ல இருக்கேன் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்தா தாடி எல்லாம் வச்சிருக்கற சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன் அதான் இப்பலாம் எப்ப வேணா போலாம் சார் அப்படியா என்ன விஷயம் சாமி அது ஐயா இன்னைக்கு வந்த பெட்டிஷன் கட்ட எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க கொடுங்க பாத்தி ஐயா ஆமாங்க ஐயா சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தாலும் எவ்வளவு கடமையுடைச்சோடு இந்த தம்பி இருக்காரு நீங்களும் தான் இருக்கிறீங்களே செவ்வாய்க்கிழமை லீவுனா திங்கக்கிழமையே ஓடி போயிருவீங்க சரியா சொன்னீங்கன்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் கொடுங்க கொடுங்க இந்தாங்க சாமி தேங்க்யூ சார் ஒரு நிமிஷம் பேர் என்னங்க ஐயப்பா நடுக்கடு
எங்கிட்டேவா சார்? என்னயா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில வச்சிருந்த உங்க வண்டிய எவனா தூக்கிட்டு போயிட்டான் சார். எரிமலைக்கே நெருப்பா, என் வண்டியவே தூக்கிட்டானா? போட்டதெல்லாம் போட்டு கட, இவ பார்த்ததெல்லாம் பத்து கல, நேத்து வர சேத்து வச்ச சொந்தம்னு ஒண்ணுமில்ல, இவன் பார்த்தா வைத்தியக்கார, அவதானே வைத்தியக்காரி. கலப்பு மச்சான். Good.
பிள்ள யாரும் இங்க புத்தில மாமுட்ட மாமு ஒட்டதெல்லாம் பொட்டி கட்ட பார்த்ததெல்லாம் பத்தி கல்ல ஊத்தி குடு ஏதுக்கிற மாமு என்னோட மாமு ஒட்டதெல்லாம் பொட்டி கட்ட பார்த்ததெல்லாம் பத்தி கல்ல ஊத்தி குடு ஏத்துக்கிற மாமு என்னோட மாமு காப்பி கொடுப்போம் காப்பி கொடுத்தா ஏண்டா நானே செலவுன்னு தண்ணி அடித்து தூங்கிட்டு இருக்கேன் என்னை எழுப்பி காப்பி கொடுத்து என் தூக்கத்தை கிடைக்க அடிப்பார் தர கொடுக்கலாம் சர கொடுத்தா ஏண்டா காலையிலேயே குடிக்க சொல்லி என் குடி கிடைக்க அடிப்பார் என்ன பண்ணலாம் ரெண்டையும் கொடுப்போம் என்ன மட்டும் போட்டும் வேலை இருக்கு ரெண்டு எருமாட்டை மேய்க்கலாம் என்ன தொண்டக்கானா அப்புறம் இவன் வேலை செஞ்சால் தோன்ற காலம் துணிங்க ஓட வேண்டியதுதான் எழிப்பாப்பமா முதலாளி முதலாளி ஏன் பேச்சு எனக்கே கேட்க மாட்டேங்குது முதலாளி முதலாளி எந்திரிங்க என்னடா காக்கா ஓடுற அதிரி முதலாளி காப்பி கொடுத்தா அடிக்கிறீங்க சரக்கு கொடுத்தா அடிக்கிறீங்க அதனால ரெண்டையும் ஒன்று இருக்கேன் உங்களுக்கு எது இஷ்டமோ அதை சாப்பிடுங்க முதலாளி எப்படி என்னோட திறமை கொஞ்சம் கீழே குணி ஏன் முதலாளி சபாஸ் சொல்லி மொத்தம் கொடுக்க போறீங்களா கொடுங்க 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 எழுதிங்க டே மனுஷனா பிறந்தவன் எப்பவும் ரெண்டும் கட்டானா இருக்க கூடாதுரா எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும் சி காஃபியை குடிக்காம பிராண்டியை குடிச்சா காஃபி என்னாகும் வேஸ்டா போகும் போதையில் இருக்கிறவன் காஃபியை குடிச்சா போதை என்னாகும் மப்பு இறங்கிடும் அதனால தான் எதை செஞ்சாலும் தெளிவாக செய்யணும் ஓஹோ இப்போ நான் என்ன பண்ணணும் இங்கே பாரு உங்ககிட்ட நான் நேத்தே என்ன சொன்னேன் என்ன அக்கா பொண்ணு அமெரிக்காலேருந்து வரும் சொன்னீங்க அதனால வீட்டில் ஃபுல்லாக க்ளீன் பண்ண சொன்னீங்க க்ளீன் பண்ண சொன்னல காதில் விழுந்துச்சு இல்லை விழுந்துச்சு விழுந்துச்சு இந்த ரூம சுத்தி வெறும் கவர்ச்சி படமா இருந்தா மாமாவை கிரிமினலா நினைக்க மாட்டா நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணியோ தெரியாது இன்னும் 10 நிமிஷத்துல இந்த ரூம நீ கிளீன் பண்ணணும் இல்ல உன்ன நான் கிளீன் பண்ணிடுவேன் என்னடா முணுமுணுங்கிற எல்லாருக்கும் மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்க நல்லா இருமா நல்லா இருந்துட்டே இருக்காம வர்ற பொண்ண எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு ஒரே பொண்ணு உங்க விருப்பத்தை சொன்னீங்கன்னா என் முடிவை நான் சொல்லிடுவேன் பையன் 8000 சம்பளம் வாங்குறான் பேங்க்ல வேலை பாக்குறான் நாங்களும் 4-5 இடம் போய் பொண்ணு பார்த்தோம் புரோக்கர் சொன்னதுனால இங்க வந்து பார்த்தோம் பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருக்கு பையனுக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க உங்க பொண்ணோட விருப்பத்தை கேட்டு சொல்லுங்க மேற்கொண்டு என்ன பேசலாமோ பேசி முடிச்சிடலாம் நாங்க எந்த முடிவு எடுத்தாலும் என் பொண்ணு அதுக்கு கட்டுப்படுவா நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதை சொல்லுங்க நான் என் முடிவை சொல்றேன் நாங்க என்ன பெருசா எதிர்பார்க்க போறோம் உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்களோ அதை இப்பவே சொல்லிருங்க ஆனா நீங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இருக்க கூடாது நானும் சரி என் குடும்பமும் சரி வாக்கு சுத்தமா இருந்தாதான் வாழ்ற வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க அம்மா நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை பொய் சொல்லி வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் என் பொண்ணுக்கு 10 சவரம் நகை போடுறேன் கல்யாண செலவுல 50% செலவை நான் ஒத்துக்கிறேன் மத்தபடி சீர் வரிசையில எந்த குறையில்லாம செஞ்சிடறேன் சீர் எல்லாம் ஒண்ணு செய்ய வேணாம் பணமா கொடுத்த போதும்னு சொல்லிடுங்க சரிம்மா சொல்லிடுறேன் அம்மா என்ன சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சீர் செய்யற செலவை பணமா கொடுத்தீங்கன்னா கல்யாண செலவுக்கு உபயோகமா இருக்கும் அதனால என்ன மாலையா கட்டி தரேன்னு சொல்றேன் நீங்க பூவா கொடுத்தா போதுன்றீங்க எனக்கு அலையிற வேலை மிச்சம் தானே கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே உங்க சீர்மணத்தை கொடுத்துறேன் சந்தோஷம் தானே சந்தோஷம் 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 எனக்கு வந்துடும் அப்புறம் நீ என்னமா சொல்ற அப்படியே சொல்லிடுறேன் அப்புறம் வர முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்குவோம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க எங்க ஐயா கவரிமான் மாதிரி நீங்க எதையும் நினைக்காதீங்க கல்யாணம் சிறப்பா நடக்கும் எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சு கொடுப்பார் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கட்டமாட்டேன் உங்க பொண்ணு எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு வர முகூர்த்தம் கல்யாணம் நல்லா இருங்க எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க அதுக்கு என்ன கல்யாணம் முடிட்டா எல்லாரும் நல்லா சாப்பிடலாம் போயிட்டு வரேங்க போயிட்டு வாங்க கௌரி கௌரி அம்மா என்னமாச்சு கல்யாணம் புடி இப்படி அழலாமா மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கலையாமா இப்போ பொண்ணா பொறுந்தாலே அடுத்தவங்க வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்பா இல்லம்மா அது இல்லம்மா மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தங்களுமே அடுத்தவங்களுக்காகத்தான் வாழ்றாங்கம்மா அது சரிப்பா
இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க இந்த கல்யாணத்தை நடத்தணுமாப்பா? அழகா நடத்தித்தானமா ஆகணும், இல்லைன்னா ஊர்வாய மூட முடியாதேம்மா. நீ எதுக்குமே கவலைப்படாதம்மா, உங்க அம்மாவோட நகையெல்லாம் இருக்கு. நான் போஸ்ட் ஆஃபீஸ்ல ரிட்டையர்ட் ஆனப்ப நான் பேங்க்ல போட்டு வச்சிருந்த பணமெல்லாம் இருக்கு. இத ரெண்டையும் வச்சு உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நான் நடத்துறேம்மா, நான் நடத்துறேன். நீ எதுக்கு கவலைப்படாதம்மா, அழாதம்மா. இருந்தாலும் நீங்க படுற கஷ்டத்தை என்னால நினைச்சு பார்க்கவே முடியலப்பா. தைரியமா இருமா, தைரியமா இரு, எல்லாம் நான் இருக்கேன். தைரியம், அழாதம்மா, அழாதம்மா, அழாத. நீ எதுக்கு கவலைப்படாத, ஒரு நல்லவங்களோட கஷ்டத்தை தீக்க கண்டிப்பா ஒரு நல்லவங்க வரத்தான் செய்வாங்க. இருக்கிற பெரிய கலாச்சாரம் looks very nice uncle அம்மாடி நீ இல்லங்கற குறை இருக்க கூடாதுன்னு இந்த வீட்டை இவ்ளோ அழகா கட்டி வச்சிருக்கேன் அங்கிள் இவங்கள யாருன்னு எனக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ண மாட்டீங்களா ஓ இவன் பேரு மயில்சாமி வணக்கம் நம்ம வீட்டு சமையல்காரன் சுடு தண்ணி அவ்ளோ சூப்பரா வைப்பான் ஐயா நானு இவன் பேரு வாசுமா எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டான் தொந்தரவு கொடுக்கிறதுக்குனே என்ன சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பான் சந்தோஷம் அப்புறம் அது அம்முக்குட்டி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில அப்படியே சும்மா ஒத்தாசையா இருந்துகிட்டு இருக்கா சேட்டா சார் என்ன பரஞ்சு ஒண்ணும் மறையல முண்டாதீரு விசு இந்த பெட்டி எடுங்க விசு இல்ல வாசு ஓ சாரி வாசு பெட்டி எடுங்க என்னடா கண்ணே எல்லாருக்கும் சின்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு மயில் சாமிக்கு ஒரு நாளைக்கு நீ ஏன் இவங்கள டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவ அம்மாடி அங்கிள் கொண்டு வாங்கிட்டு வரலையா உங்களுக்கு வாங்காம இருப்பேனா உங்களுக்கு நான் கொடுக்க போற கிஃப்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆனா அதை நான் உங்களுக்கு சஸ்பென்ஸா தான் தருவேன் நீங்களும் அதை என்னன்னு கேட்க கூடாது ஓகேவா பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாதுமா போய் குளிச்சுட்டு சாப்பிடுவாமா டேவாஸ் லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் வைடா சரி முதலாளி ஏ ரூம் எங்க இருக்கு டேய் அம்முக்குட்டி என்ன இந்தா கண்ணுல படமா தெரியுது அங்க போய் என்ன வசனம்னு கேப்போம் நேத்து இந்த இடத்துல உட்காந்து சந்தோஷமா பேசிட்டு இருந்தோம் என்ன பண்றது ஒரு இடத்துல அதுக்குள்ள போட்டாங்க வாங்க போலாம் பாப்பலாம் இருக்கிறதே சௌரி முடி அதுல என்னடா பேன் பாக்குற பேசி ஏதாச்சும் எங்க வீட்டுல காதல் கல்யாணத்தையே ஒத்துக்க மாட்டாங்க ஒருவேளை ஒத்துக்கலனா என்ன பண்ண போறீங்க அப்புறம் வேற ஒத்திய பாத்துட்டு போறான் நம்ம ரெண்டு பேரும் வீட்டுல காதல் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம் நல்லாவில் ஒத்துக்கினாங்க அப்புறம் என்ன தம்பி ஒரு சின்ன டவுட் சொல்லுங்கண்ணா
ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து 20 வருஷமா கஷ்டப்பட்டு ஆளாகிறாங்க. அதை எப்படி 20 செகண்ட்ல கரெக்ட் பண்றீங்க? கான்ஃபிடன்ட் பாஸ், கான்ஃபிடன்ட். ஏய், திருவிளையாடல் தனுஷ் மாதிரி டயலாக் பேசாதடா. கேட்டதுக்கு மட்டும் பதில சொல்லு. காதலுங்கிறது கண்ணும் கண்ணு பேசுறது சார். நாம அவங்க கண்ணு பார்க்கும்போது அவங்க மனசு சொல்லும், இவன் தான் நம்ம காதலன்னு. கொஞ்சம் தள்ளு, என்கிட்ட சொல்லுதான்னு பாப்போம். ஹலோ, நான் யார் தெரியுமா? யார் ராணி? ஒரு நிமிஷம், இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. செல்ல இருந்த எனக்கு செல்போனா? யார் ராணி? எங்க ஏரியா வந்து என் தம்பியை கலாய்கிற. வணக்கம் ஐயா, நான் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரேன். கல்யாணத்துக்கு நீங்க தரேன்னு சொன்ன பணம் இன்னும் கைக்கு வந்து சார் இல்லையா? அதான் மாப்பிள்ளையோட அப்பா என்னன்னு பாத்துட்டு வர சொன்னாரு. நான் தான் கல்யாணத்துக்கு முத நாள் தரேன்னு சொன்னேன். நாளைக்கு வந்து சேர்ந்து சொல்லுங்க. மாப்பிள்ளையோட அப்பா ஒரு கரார் பெருவழி, பொறுமை கிடையாது. கொஞ்சம் லேட் ஆனாலும் கோவப்படுறோம், அப்புறம் பாத்துங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க வாங்க. என்ன விஷயம் வந்திருக்கீங்க? எங்க பேங்க்க்கு சேர வேண்டிய மொத்த அமௌண்ட்டையும் டோட்டலா செட்டில் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் நீங்க வேலையை ஆரம்பிக்கணும். என்ன சார் அது? வர்க்கர்ஸ் முன்னாடி இப்படி பேசுறீங்க? நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். நீங்க பண்றது மட்டும் நல்லா இருக்கா? ஒரு நிமிஷம், நீ 6 செக் கொடுத்திருக்கீங்க. லாஸ்டா கொடுத்த 6 செக்குமே பவுன்ஸ் ஆயிருக்கு. மோர் ஓவர், நாங்க உங்களுக்கு 3 தடவை டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம், பட் உங்ககிட்ட இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்ல சார். வாய், ப்ளீஸ் டெல் மீ சார், வாய். இதுக்கு மேல நாங்க எப்படி சார் பொறுமையா இருக்கோம்? ஷேர் மார்க்கெட்ல இருந்து வர வேண்டிய பணம் கொஞ்சம் லேட் ஆகுது. அது எப்ப வந்தாலும் உங்க பணத்தை உடனே கட்டிடுறேன் சார். சார், நீங்க ஷேர் மார்க்கெட்ல போட்ட பணமும் லாட்டரி டிக்கெட்ல போட்ட பணம் மாதிரி தான், வரும் வராது அது எப்போது தெரியாது. எப்படியும் இன்னும் 1 மாசத்துல உங்க பணத்தை நான் கட்டிறேன் சார். எப்படி சார் கட்டுவீங்க? ஷேர் மார்க்கெட்ல இருந்து பணம் வந்த உடனேவா? சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எப்படி இருந்தாலும் இன்னும் 1 மாசத்துல உங்க கடனை நான் அடைச்சறேன் சார். வெயிட், எப்படி சார்?
டோட்டல் அமௌண்ட் பேங்க்க்கு 30 நாள்ல செட்டில் பண்றேன்னு சொல்றீங்க. ஹவ் இஸ் இட்? எப்படி சார்? எப்படி எப்படி? என் வீட்டை வித்து கட்டறேன். ஓகே ஓகே. சோ திஸ் இஸ் தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பேங்க் வார்னிங். ஹலோ, 10 தேதி டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிறேன். அங்க இருந்து நேரா ஹைதராபாத் அப்படியே டர்ன் பண்ண செகண்டாபாத். சார், நீங்க ஃளைட் கூட பார்த்தது இல்லை. ஃளைட் கேப் டிக்கெட் எல்லாம் சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் உட்கார வரல சார், முடிச்சிட்டு போக வந்திருக்கேன். விவாகரத்து யாருக்கு? உங்க பையனுக்கா உங்க பேரனுக்கா? என்ன பேசாம இருக்கீங்க? இத பாருங்க, விவாகரத்துலாம் இப்ப சர்வ சாதாரண விஷயங்க. காலைல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சாயங்காலம் டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்க எதுக்கு கோரப்படாதீங்க? உங்க பிரச்சனை எங்க சொல்லணும்? நான் தீர்த்து வைக்கிறேன். நீ கஷ்டப்பட்டியா? உன்னால நான் பட்ட கஷ்டம் இருக்கே. நிறுத்து 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 நிறுத்துங்க. உங்க புள்ளைகளுக்காக நீங்க எதுக்கு சண்டை போடுறீங்க? அதானே சார், விவாகரத்து எங்களுக்கு, எங்க புள்ளைகளுக்கு இல்ல, எங்களுக்கு தான். எங்க ரெண்டு பேரும் வச்சா சார் ஆப்பு. இந்த வயசுல உங்களுக்கு டிவோர்ஸ் தேவையா? இந்த வயசுல பண்ணாம சாகுபோதா பண்ணுவாங்க. கழுக்கு 20, கழுவனுக்கு 25 வர சனிக்காம சாவர மாதிரி இருக்குங்க. வாகரத்தை பத்தி பேசுங்க. பேசாம ரா, தொழில் நடந்தா ரொம்ப ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கல. ஓகே, 2% தஞ்சமா? ஓகே, ஒரு 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு விவரம் கொடுக்கறேன். 6 மாசமா சார்? முடியாதா? முடியாதா? நீ எப்ப வேணன்றீங்க? இன்னைக்கே வேணும் சார். இப்ப வேணும். ஏய், கண்டுபிடிச்சிட்டேன்டா. இந்த அம்மாவை பார்த்தா ராத்திரி பூரா தூங்க மாட்டாங்க போல இருக்கு. இவனை பார்த்தா 6 மணிக்கு தூங்குற பார்ட்டி மாதிரியே தெரியுது. ஓகே, நீங்க ரெண்டு பேரும் வெளிய போய் உட்காருங்க. சார் சட்ட புத்தகத்தை உரிச்சு பார்த்துட்டு உள்ள இடம் இருந்தா கூட்டு உட்கார வச்சுக்குவாரு. போயிட்டு உட்காருங்க. வாடி வாடி. எந்த வயசுல வாங்குறது? ஹலோ சார், சார் இப்ப வந்துடுறேன் சார். இல்லடா, பெரிய புள்ளிடா. பூட்டி வச்சிருக்கிறது ரிலீஸ் பண்ணாடுமா? கொஞ்சம் கொடுத்து எடுக்கட்டுமா? எனக்கு என்ன பிள்ளையார, கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுக்கிற மாதிரி எடுக்கலான்னு பார்க்குறியா? நீ மட்டும் அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு ஒரு டைப்பை உக்காந்துருக்க. என்னை பற்றி நினச்சி பார்த்தியா? நான் நினச்சி பார்க்குறேன். ஒவ்வொரு தடவை நிலாவை பார்க்கும்போது அதை காட்டி காட்டி சோறு ஊட்ட அம்மா இல்லையேன்னு நினச்சி பார்க்குறேன். ஆசைப்பட்ட பொருளெல்லாம் வாங்கி தரத்துக்கு எல்லாருக்கும் அப்பா இருப்பாங்க. எங்க அப்பா எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு நினைச்சு பாக்குறேன். கணேசா, மனுஷ செத்தாலும் வாழ்ந்தாலும் 4 பேர் வேணும்னு சொல்லுவாங்க. 4 பேரை மொத்தமா பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட் இல்லையு நினைச்சு பாக்குறேன். மனசு கிழிஞ்சு கதறி கண்ணீர் விடுறப்போ அதை துடைக்கிறதுக்கும் மனசு சந்தோஷமா ரெக்க கட்டி பிறகுறப்போ
ஆசையோட கட்டி பிடிச்சுக்கிறதுக்கும் எனக்கு ஒரு பொண்டாட்டி இல்லையேன்னு நினைச்சு போகிறேன். கணேசா, எங்க அப்பா கணேசா எல்லாருக்கும் கரெக்டா விதி எழுதிட்டு எனக்கு மட்டும் சதி பண்ணிட்டியே. இந்த வழியெல்லாம் பரவாயில்ல பிள்ளையார, என்னை பார்க்குற யாரும் என்னை மனுஷனாக கூட மதிக்க மாட்டேன்றாங்க. அழுகி போய் கப்பு அடிக்கிற போன மாதிரி நினைக்கிறாங்க, எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. அதனால தான் எல்லாரும் இந்த சதா சதா நினச்சி பார்க்கணும். நான் ஜாலியாக இருக்கணும், அவங்க பாக்கெட் எல்லாம் காலியாக இருக்கணும். என்ன கணேசா, சாரி கணேசா, உனக்கு முன்னாடி குடிக்கிறேன்னு பார்க்குறியா? நான் குடிக்கிறேன், ஆனால் நீ எல்லாருக்கும் நல்லது பண்ணுற மாதிரி நடிக்கிற. நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுச்சா? நான் சொன்னது கேட்கலையா? இரு, உன் காது வந்து சொல்கிறேன். இப்போ சொல்றது கேக்குதா? சும்மா இருங்க. என்ன குடிச்சிட்டு வந்ததுக்கு என்ன குரல்ல மாத்தி பேசுறியா? சீ, சும்மா இருங்கன்னு சொல்றல்ல. இது உன் குரல் இல்ல, ஏதோ பெண் குரல். அதுவும் ஒரு பெண் குரல். நான் உன்கிட்ட வந்து அப்புறம் பேசிக்கிறேன். நீ குடு, முன்னாடி வச்சுக்கிட்டு இங்க வந்து குமாலம் பண்றீங்க? தெரியாது, தப்பு தாங்க. பொருளை மட்டும் பிராக்கெட் போடுற எண்ணெய பொறுக்கின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணை பிராக்கெட் போடுறவன என்னடா சொல்லணும்? இனிமே உங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் பார்த்தேன். மே ஐ கம் இன் சார்? வாங்க வாங்க. என்ன சார் இது? உட்காருங்க சார். என்ன சார் இது? ஃபைல தேடிட்டு இருப்பீங்கன்னு பார்த்தா லைஃபே தொலைஞ்சு தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. உண்மைதான் வக்கீல், எங்க என் லைஃபே தொலைஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. என்ன சார் சிரிக்கிறீங்க? சிரிக்காம வேற என்ன சார் பண்றது? சார், இந்த பயம் இருக்க அது வளர செடியில சுடு தண்ணி ஊத்துற மாதிரி. சார், நமக்கு எதிரிங்களே தேவல சார், பயம் ஒண்ணு போதும் சார், நம்ம லைஃப் டோட்டலா ஸ்பாயில் பண்ணி விட்டுறோம் சார். இப்ப என்னையே எடுத்துங்கள, கோர்ட்ல எவனாவது தயவு சொன்னு வச்சுங்க, டக்குன்னு வால்யூமை கம்மி பண்ணிடுவேன். அதை விடுங்க, இப்ப எதுக்காக வர சொன்னீங்க? காலையில பேங்க்ல இருந்து ஆள் வந்திருந்தாங்க. இங்க வேலை பாக்குறவங்க அத்தனை பேர் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்திட்டாங்க வக்கீல். இந்த ஆபீஸ உருவாக்குறதுக்கு எத்தனை நாள் மழையில நனைஞ்சு வெயில்ல காஞ்சு சாப்பாடு தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டிருப்பேன். இந்த பில்டிங்ல எத்தனை செங்கல் இருக்குன்னு என்னன்னா அத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டிருப்பேன்னு தெரியும். எந்த மரியாதைக்காக இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டு காத்திருந்தனோ அந்த மரியாதைய ஒரே நிமிஷத்துல காத்துல பறக்க விட்டுட்டாயா அந்த பேங்க் மேனேஜர். வாங்கின பணத்தை செட்டில் பண்ணு, இல்லனா ஆபீஸ உடனே வெக்கேட் பண்ணுன்னு சொல்லிட்டான். சரி, இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? முடிவு பண்ணிட்டேன் வக்கீல், 30 நாள்ல அவன் கடன் அடைச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன சார் மறுபடியும் குழப்பறீங்க? எப்படி கடன் அடைப்பீங்க? வீட்டை வித்துதாயா? அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை நீங்க தான் இப்ப பண்ணணும். சரியா போச்சு. நீங்க வாங்கின கடன் அடைக்கணும்னு சொல்றீங்க, அது நியாயம். ஆனா வீட்டை விக்கணும்னு சொல்றீங்களே, அது எந்த விதத்துல சார் நியாயம்? சார், நாம கட்டினது மாளிகையா இருந்தாலும் குடிசையா இருந்தாலும் இடம் யார் பேர்ல இருக்கோ அவங்களுக்கு தானே சார் சொந்தம். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன். காதலிச்சு கல்யாணம் பண்ணது உங்க அக்கா, உங்க மாமாவும் பெரிய பெரிய வெளிநாட்டு பிசினஸ் பண்ணி உங்க அக்காவை நல்லபடியா தான் வச்சிருந்தாரு. யார் கண்ணுபடுதோ தெரியல, உங்க அக்கா திடீர்னு மண்டையை போட்டுச்சு. பாவம், அந்த பொண்ணு அனாதை ஆயிடுச்சு. உங்க மாமாவும் பெரிய பெரிய பிசினஸ் பண்ணதால அவரும் வெளிநாட்டுல தங்கிட்டாரு. அவருடைய கெட்ட நேரம் கேன்சர் வந்து திடீர்னு அவரும் இறந்து போயிட்டாரு. அதே மாதிரி அது வரைக்கும் சும்மா இருந்த நீங்க அந்த பிசினஸையும் வளர்த்தீங்க, உங்க அக்கா பொண்ணையும் வளர்த்தீங்க. நான் இல்லன்னு சொல்ல, ஆனா உயிர்ல உங்க அக்கா புருஷன் என்ன எழுதி வச்சுக்கிறா தெரியுமா? என்ன படிக்கிறேன் கேளுங்க. என்னுடைய அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் அனைத்தும் என்னுடைய ஒரே மகளான ஜெனிஃபருக்கு மட்டுமே சேர வேண்டும்.
இந்த சொத்துக்கள் அனைத்தும் என் சுய உழைப்பால் சேர்த்ததாகும். கேட்டீங்களா? இதுதான் உயில். அப்ப நான் எதுவும் சம்பாதிக்கலன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்ல சார். எங்க அக்கா புருஷன் சம்பாதிச்சது வெறும் 50,000 ரூபாய் சொத்து, ஆனா நான் சம்பாதிச்சது 5 கோடிக்கு மேல. சார், நமக்கு பிடிச்ச கோயிலுக்கு போறோம், நமக்கு பிடிச்ச கடவுளுக்கு போறோம், அங்க 2 நாளோ 1 நாளோ தங்குறோம். அதுக்காக அந்த கடவுளே நமக்கு சொந்தமாயிடுமா சார்? இல்ல அந்த கோயில நமக்கு எழுதி கொடுத்துருவாங்களா? நடக்கக்கூடிய காரியமா அது? ஆனாதான் கிடந்த அந்த பிள்ளைய எடுத்தீங்க, வளர்த்தீங்க, ஆளாக்குனீங்க. உங்க மாமா கொடுத்த 50,000 வச்சுக்கிட்டு போராடி இன்னைக்கு 200 பேரை வச்சுக்கிட்டு வேலை வாங்குறீங்க. இண்டஸ்ட்ரியிலே நம்பர் 1 இருக்கீங்க. அதுக்காக நான் உங்களை பாராட்டுறேன் இல்லன்னு சொல்ல. ஆனா சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பத்திரத்துல என்ன இருக்கோ அதான் சார் பெஸ்ட், மத்ததெல்லாம் மொத்தம் வேஸ்ட். உங்க மாமா சாகும்போது அந்த பொண்ணுக்கு 5 வயசு இருக்கும் சார். இந்நேரம் அது மேஜர் ஆயிருக்கும். எந்த வெளிநாட்டுக்காரன் கூட என்ன டூயட் பாடியிருக்கோம் யாருக்கு தெரியும்? நாளைக்கே ஒரு வெளிநாட்டுக்காரன் அழைச்சு வந்து உங்க காலில் விழுந்து, மாமா எங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னான்னு வச்சுங்க, நாளைக்கே அவன் எல்லாத்துக்கும் எம்டி ஆயிடுவான் சார். நீங்க எதுவுமே இல்லாம எம்டி ஆயிடுவீங்களே. சார், ஒரு கேஸ் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் ஜட்ஜ்மெண்ட்ல தான் சார் இருக்கு, சென்டிமெண்ட்ல கிடையாது. நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவெடுங்க, நான் வரேன். இந்த வண்டி ஓட்டியே வாழ்க்கை முடிஞ்சிரும் போல இருக்கு. மேடம் உட்காருங்க, போலாம். நீங்க ஒண்ணு ஓட்ட தேவையில்ல, முதல்ல சாவி கொடுங்க. ஐயா வந்து என்ன சொல்றது? பாய் ஃப்ரெண்ட பாக்க போறேன்னு சொல்லி நான் வாங்கி கட்டிக்க போறேன். ஆனா சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பத்திரத்துல என்ன இருக்கோ அதான் சார் பெஸ்ட், மத்ததெல்லாம் மொத்தம் வேஸ்ட். நாளைக்கே ஒரு வெளிநாட்டுக்காரன் அழைச்சு வந்து உங்க காலில் விழுந்து, மாமா எங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னான்னு வச்சுங்க, நாளைக்கே அவன் எல்லாத்தையும் எம்டி ஆயிடுவான் சார். நீங்க எதுவுமே இல்லாம எம்டி ஆயிடுவீங்களே. அக்கா பொண்ணு தாம் பேர்ல இருக்க சொத்தை உங்க பேர்ல உயிர் எடுத்து தரணும், இல்ல அவ உயிரை விடணும். ஒரு கேஸ் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் ஜட்ஜ்மெண்ட்ல தான் சார், சென்டிமெண்ட்ல கிடையாது. உங்க அக்கா பொண்ணு தாம் பேர்ல இருக்க சொத்தை உங்க பேர்ல உயிர் எடுத்து தரணும், இல்ல அவ உயிரை விடணும். போதுமா? ஒரு விஷயம், வெளியில போன ஜெனிபரம்மா இன்னும் வீட்டுக்கு வரல. என்னடா சொன்னா? யாரோ முக்கியமான ஆள பார்க்க போறத சொன்னாங்க. எப்ப வருவான்னு சொன்னா? அதை சொல்லவே இல்லைங்க ஐயா. என்ன முதலாளி இதுக்கு போய் ஃபீல் பண்றீங்க? மெட்ராஸ்ல அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸியா? எப்படி வந்துடுவாங்க முதலாளி? அவ அமெரிக்காவில் வளர்ந்தவடா, ஆல் லாங்குவேஜஸும் அவளுக்கு அத்துப்படி. தனியா வருவாளா?
இல்ல துணையோட வருவாளான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வெளியில போன பொண்ணு விளக்கு வச்சதுக்கு அப்புறமும் வீட்டுக்கு வரலன்னா என்னடா அர்த்தம்? போன இடத்துல பிஸியா இருந்திருக்கணும். அதனாலதான் அவ என்ன ஈஸியா நினைச்சிருக்கணும். வட்டிக்கு வாங்கின பணமும் வயசுக்கு வந்த பொண்ணும் நாளாக நாளாக கஷ்டத்தை தாண்டா கொடுக்கும். ஆமாட, இப்ப ரெண்டுமே சேர்ந்து எனக்கு கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்த வேலைய சொன்னாலும் ஏன் எதுக்கு எப்படி அப்படின்னு கேட்காம நான் சொல்றத மட்டுமே செய்யணும். அப்படி யாராவது ஆள் இருக்காங்களா? என்ன முதலாளி இவ்வளவு கேவலமா கேட்டீங்க? பணம் கொடுக்கறேன்னு சொன்னா போதும், எரிமலையில கிணறு வெட்டுவான். அது என்ன கிணறு? சூரியன்லயே குடிசை போடுவான், அதுவும் ஏசியோட. யாரு அது? சதாங்கிறது அவன் பேரு. அவன் வந்தா ஊரே பயப்படும். அவன் கேரக்டர் மத்தவங்களை காலி பண்ணணும், தான் ஜாலி பண்ணணும். ஆனா இந்நேரம் அவ எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க? அசந்து விட்டார் கொலுசையும் அடக்கிடுவான். கழுத்துல அலங்கரிச்ச தங்க நகைய அபகரிப்பான். முகூர்த்த நேரம் நெருங்கும் முன்னே தாலிய கூட திருட்டிடுவான். போடா சரி சரி, இதோட பத்தாவது பேர் பக்கம் அந்த இடத்துல எப்படி குடிக்கிறாங்க? மருந்து போடணும். போய் பண்ணிக்கோங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. பாய். அணிந்த திங்கள் கோடையில் வீசும்
செய்தாள் ஏக்கத்தில் விழுந்து விட்டேன் என்ன மாற்றம் எந்த உள்ளே தந்ததாரோ என்ன பேரோ என்ன ஒரு கண்ணியாரோ நிலவும் நீதானே சேனையை வீழ்த்தி காளையின் மனதை களவும் செய்தது என் பெண்ணே பூவிதழ் விலகி என்னிடம் பேசிய கனவுகள் தந்தது நீதானே பூவினில் தேனாய் எந்த மனதில் புதைந்து கிடந்தால் சுகம்தானே உன்னிடம் சொல்ல என்னிடம் தயக்கம் கண்ணுக்குள் காதல் தந்திடும் மயக்கம் சமாதம் சொன்னால் என் உள்ளம் இனிக்கும் நினைவில் இதயம் நீச்சல் நடிக்கும் காதல் என்பது இதுதான் நான் களவு போனான் தூக்கம் தொலைத்தேன் நான் தான் இன்று தூண்டில் விழுந்த மீன்தான் மழையாய் வந்து மனதில் பெய்தாய் மயக்கம் தந்து மௌனமாய் சென்றாய் என்ன மாற்றம் எந்த உள்ளே தந்ததாரோ என்ன பேரோ என்ன ஊரோ கண்ணியாரோ என்ன மாற்றம் எந்த உள்ளே தந்ததாரோ காதல் மழைதானே ரவியவன் ஓவியம் உயிர் கொண்டு வந்து விழிகளால் பேசிட விழுந்தேனே ரதி அவள் கண்களில் என் மனம் ஓடிய காதலில் மூழ்கிட சுகம்தானே நினைத்து வாழினே நிழல் போல் தேடினே நிஜமாய் வாழ்கிட மனதை வேண்டினே தனித்து வாழ்ந்தவன் தவித்த ஆன்மகன் உறவை கேட்கிறேன் வாழ்கிறேன் மனதில் ஆசை சொல்ல நான் மாறுதம் போல வருவேன் பாதம் தாங்க நான் தண்டிகை சுமந்து வருவேன் கொடி போல் வந்து மனதில் படர்ந்தாய் பனி போல் வந்து பரிசம் தந்தாய் என்ன மாற்றம் எந்த உள்ளே தந்ததாரோ என்ன பேரோ என்ன ஒரு கண்ணியாரோ சின்ன சின்ன பார்வைகளை என்னுள் வீசி சீரை கொண்டு சென்ற நீயோ சிலந்தி ஜாலி பூக்களின் வாசம் அவள் புதுமொழி பேசும் கண்கள் கொலுசுகள் அணிந்த திங்கள் கோடையில் வீசும் தென்றல் மின்னலாய் வந்து சேதங்கள் செய்தாள் ஏக்கத்தில் விழுந்து விட்டேன் என்ன மாற்றம் எந்த உள்ளே தந்ததாரோ என்ன பேரோ என்ன ஒரு கண்ணியாரோ Thank you.
எங்கடா சதா போலீஸ் ஸ்டாண்டும் இந்த வாசு திறன் பாக்குறியா? சதா சில்லற சுண்டையா தெரிச்சு பண்ணலாம் போதும்டா, காசு மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். வா, எப்படி உழுக்குதுன்னு சொல்லித்தரேன். வா வாட, நம்ம கார் தான் ஏறு. ஆ டிரைவர் ஏறு வண்டிய. சதாட பணம் கொடுத்து ஜெனிஃபர் கொள்ள சொன்னீங்களே, இதான் உங்க முடிவா? எனக்கு வேற வழி தெரியலடா. ஜெனிஃபர் இப்பெல்லாம் யாருக்கிட்டயும் அடிக்கடி போன்ல பேசிக்கிட்டு எங்க என் சொத்தெல்லாம் என் கையை விட்டு போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. முதலாளி, எனக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஆனா எதுவுமே நடக்கலடா. சரி, இந்த வீட்டை வித்தாவது கடன் அடைக்கலான்னு பார்த்தா கடைசி நேரத்துல அந்த வக்கீல் அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டான். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அத்தனை சொத்துமே நாளைக்கு ஜெனிஃபர் யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா அவனுக்கு சொந்தமா. நீங்க ஆயிரம் சொன்னாலும் செய்யறது பாவம் தான் முதலாளி. பதவி தேவைப்பட்டா பாவம் பார்க்க கூடாதுரா. டே, பாவம் புண்ணியம் பார்த்தா கடல்ல யாரும் மீன் பிடிக்க மாட்டான், கசாப் கடையில ஆடு வெட்ட மாட்டான், கண்டக்டர் காசு வாங்க மாட்டான், மாசம் முடிஞ்சா நீ என்கிட்ட சம்பளம் வாங்க மாட்ட. உனக்கு சம்பளம் வேணுமா வேணாம்? முதலாளி, என்ன கணேசா இவன் தொல்லை பண்றான்னு நினைக்கிறியா? ராத்திரியில படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, தண்ணி அடிச்சா போதை ஏற மாட்டேங்குது, பிரியாணியா இருந்தா கூட சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் என்னன்னு கேட்கலாம்னா யாருக்கிட்ட கேக்குறது? நமக்கு தான் யாருமே இல்லையே. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நீதான். உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, அன்னைக்கு பார்த்தனே ஒரு பொண்ணு அப்பா கண்ணை பார்த்தா மின்னல் அடிச்ச மாதிரி இருக்கு, பேசினா என் மனசுல பட்டாசு வெடிச்ச மாதிரி இருக்கு, என்ன தொட்டா அப்படியே எங்க அம்மாவை பார்த்தா மாதிரி இருந்துச்சு. கணேசா, உழைச்சு ஒரு ரூபாய் பார்க்கணும், பசிச்சு ஒரு ரூபாய் சாப்பிடணும்னு எனக்கு தாய் இருந்தா சொல்லி கொடுத்துருப்பா. எனக்குன்னு தாயையோ தாரத்தையோ தங்கச்சியோ யாரையுமே கொடுக்கல, ஆனா அந்த பொண்ணை மட்டும் எனக்கு காதலியா கொடு கணேசா. இது மட்டும் சரியா நடந்துட்டா உனக்கு ஒரு 10,000 ஒரு 1,00,000 ரூபாய் கோயில் கட்டு. எப்படின்னு பாக்குறியா? இனிமே சதா சில்லு மேடெல்லாம் தள்ளி வைக்கிறான், 500,000 ரூபாய் மேடல கைய வைக்கிறான். உனக்கு ஒரு கோயில், என் காதலிக்கு அழகான ஒரு வீடு காருன்னு நான் வாங்கிக்கிட்டு வாழ்க்கைய நிம்மதியா வாழ நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். ஏன்னா எனக்கு ஒன்ன விட்டா வேற யார் இருக்கா? குட் மார்னிங். ஹலோ, யாரு? மார்னிங் ஜெனி. குட் மார்னிங் ராஜீவ். என்ன ஜெனி, என்கிட்ட ஒரு பேஷண்ட் தான் என்ன டாக்டர் கூப்பிட மாட்டேன்றாங்க. சரி, நீயாவது டாக்டர் கூப்பிட்டு பார்த்தா நீயும் பேசணும். அது அப்படிதான், உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. ஆமா ராஜீவ், ஒருத்தரோட பேரை இன்னொருத்தங்க வந்து எத்தனை தடவை உச்சரிக்கிறாங்களோ அத்தனை நாள் அவங்களோட ஆயுசு அதிகமாகும். அப்படி செஞ்சா நீங்க டாக்டரா இருக்க மாட்டீங்க, பேஷண்டா தான் இருப்பீங்க. சரி, அதை விடு. நேற்று என்னை பார்க்க ஆஸ்பத்திரி வந்தேன்னு சொன்னாங்க, எனக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. எங்க இந்த விஷயம் உங்க மாமாவுக்கு தெரிஞ்சிருச்சோன்னு? ஆமா, நாம எப்ப மீட் பண்ணலாம்? நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு? இப்போ? ஓகே. எப்படி? அட்ரஸ் கொடுங்க, நேர்ல வரேன். நோட் பண்ணிக்கோ. சொல்லுங்க. 118 கண்ணையா தெரு, சாலி கிராமம், சென்னை 93. ஓகேவா? ஓகே, வெயிட் பண்றேன், சீக்கிரமா வா. பை பை. பஸ் லேட்டாக தான் வருமா? எப்படின்னு பொறுமையாக நினைக்கிறேன். நான்லாம் அந்த நேரத்துக்கு நடந்து போய் நிலம் எடுத்து ரீச் பண்ணேன். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த அட்ரஸ் எங்கேன்னு சொல்ல முடியுமா? சாரி மேடம், தெரியாது. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் கணேசன் நம்மளை காப்பாற்றிட்டேன்பா. நம்ம கணேசன் என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க,
எனிவே ஐ அம் ஜெனிஃபர். எல்லாரும் என்ன ஜெனிதா கூப்பிடுவாங்க. ஹாய். சாரி சார், அன்னைக்கு உங்களை அந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். ஐ அம் வெரி சாரி. போனதுல இருந்து இப்போ உங்களை நான் பார்க்குற வரைக்கும் சதா உங்க நினைப்புதான். உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? இதுவா? நேரா போனீங்க, ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னல்ல இருந்து செகண்ட் லெஃப்ட் போனா இந்த அட்ரஸ் வரும். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. அம்மா, உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. சதா. சதா நினைக்கிறேன்னு தான் சதானு பேர் வச்சிருக்கீங்களா? ஓகே, பை பை பை. வேலையை முடிச்சுட்டு அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது ஐ லவ் யூ சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளோட அடுத்த வேலை. சரி, அந்த வேலையை பார்ப்போம். இல்லையே, வீடு பிரமாதமாக கட்டியிருக்கோம், நிறைய பணம் செலவு பண்ணியிருப்போம். நாமளும் இந்த மாதிரி வீடு வாங்கி அவ கூட சந்தோஷமாக இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதுக்கெல்லாம் நிறைய பணம் செலவாகும். பணத்துக்கு எங்கே போகிறது? அந்த மேட்டர் இருக்கும். இவங்ககிட்டயும் மீட்டர் போட்டுடலாமா? என்ன சதா, உன்னை எத்தனை முறை வர சொல்லி சொல்லி அனுப்புறது? இப்பதான் உனக்கு நேரம் கிடைச்சதா? அதை விடுங்க. இந்த வீடு என்ன விலை இருக்கும் சொல்றேன் வா. எவ்வளவு பணம் வச்சிருக்க? இல்லையா, வீடு விலைக்கு கேட்டியா? அதான் கேட்டேன். என்கிட்ட மட்டும் பணம் இருந்ததுன்னா இது என்ன வீடு? ஜுஜுபி. இதை விட சூப்பர் வீடு கட்டி ஒரு சொர்க்கலோகமாக்கி சும்மா தேவதை மாதிரி வாழ வச்சிருப்பேன். யார என் வருங்கால பொண்டாட்டிய? ஒண்ணுமே புரியலையா? முதல்ல நீங்க சொன்ன வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வீட்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் நான் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சும்மா ஜாலியா வாழணும். அதுக்காக தான் நீங்க சொன்ன அந்த கஷ்டமான வேலையை கூட ஒத்துக்கிட்டேன். பரவாயில்லையே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். ஆனா நீ லட்சியத்தையே வாழ்க்கையா வச்சிருக்கியப்பா. சரி சரி, நான் யார கொலை பண்ணோம்? எனக்கு டைம் இல்ல, நிறைய வேலை இருக்கு. வா, காமிக்கிறேன். நல்லா கேட்டு, நீ பண்ண போற இந்த கொலை என் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி நினைச்சேன். ஆனா உன் வாழ்க்கைக்கே ஒரு பிள்ளையார் சொல்லி கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கியிருக்க. பாத்துக்க, நாளைக்கு ஏதாவது காரணம் சொல்லி தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா குடிக்கிற ஆம்பளை, சிரிக்கிற பொம்பளை, அடிக்கிற போலீஸ்னு இந்த மாதிரி ஏதாவது காரணம் சொல்லி தப்பிச்சிடாத. இது எதுக்குமே காரணம் கிடையாது. நல்லா பார்த்துட்டல, அப்புறம் ஆளும் பார்க்கல, சரியா தெரியலன்னு காரணம் சொல்லிடாத. சதா, இவ்வளோ செஞ்சிருவல்ல? சொல்லு சதா, செஞ்சிருவல்ல?